கேட்டு பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள, நீங்க கேட்ட வேட்டி அப்புறம் அரமனை பார்த்தாச்சுல, இப்படி ஊருக்கு போங்க. கை எடுங்க. ஏன் சைக்கிள் போறீங்களா? இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? ஹிஸ்டரி என்ன வரலாறு தானே? இந்த அரண்மனையில இருந்தவனுங்கெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னால ஓடிட்டானுங்களாம். இப்ப யாரோ ஒரு இழிச்ச வேலைக்கு வாங்கி இதை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கானா? எதை வேணாலும் புசி வெளியே இருக்கிறத மறைச்சிடலாம், ஆனா உள்ள இருக்கிறத மறைக்க முடியுமா? போயிடலாம் மாப்பிள்ள. சரி வா போலாம். உள்ள வெளியே மாப்பிள்ள யாரு எல்லாம் செத்து கிடக்கு. எருமை முருகேஷ். எருமையா? அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேஷ்? ஏதோ பேய் இருக்கின்றானுங்க. அன்னைக்கு பார்த்து எல்லா சாமான் திடீர்னு உடைதான் சாய்தான். அப்பொழுது கோபாலு 4:30 எஸ்கேப் ஆயிருவானோ? ஏ மாப்பிள, இவ்வளவு பயம் உள்ளவன் ஏன் தனியா வேலைக்கு? மாப்பிள்ளைய காணா? மாப்பிள, மாப்பிள, மாப்பு பச்சு தனியா விட்டு போயிட்டானே, நான் எப்படி வெளியே போவேன்? இங்க இருந்து 1 கிலோமீட்டர் வெளியே போனுவேன், நான் என்ன செய்வேன்? அது கோபாலு என்னை கூட்டிட்டு போலா? இங்கடா இருக்கேன் கோபாலு. கோபாலு, உடவே வந்து கொடுத்து விட்டு தம்பி முருகேசா, இந்த பார் அண்ணனை பாருப்பா. தம்பி கண்ணா, ஏதாவது பேசுப்பா. டே தம்பி, ஏதாவது பேசுப்பா. டே டே, ஏன்பா ஒன்னா? அவன் அந்த வீடு கூட்டு போவானான்னு சொன்ன, இப்ப பாத்தியா அரெஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்தும் போது பெரிய மட்டும் சிரிக்கிற மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். இப்ப என்ன பண்றது?